துர்கா அப்பனே விநாயகா முப்பாத்தம்மனே இறைவா எல்லாம் நின்செயலப்பா இறைவா இறைவா கவனி எல்லாம் நின்செயலப்பா நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க நான் போய் பேசிட்டு வந்தறேன் டேய் உன்ன பார்த்தா சிரிக்குது என்ன பார்த்து தான் சிரிக்குது இறங்க வரேன் டேய் வாடா உங்க அண்ணோட கொஞ்சம் அறிய வேண்டாம்டா ஒரு பொண்ணு யார பார்த்து சிரிக்கான்னு தெரிய வேண்டாம் என்ன பார்த்து சிரிக்கறா நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க நான் போய் பேசிட்டு வரேன் டேய் என்ன என்ன நீ பாட்டல போயிட்டே இருக்கற மூணு பேருமே போவோம் அந்த புள்ளங்கட்ட கேப்ப யார பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணி ரெண்டு பேர் ஒதுக்கிவோம் புரியுதா ஓகே நர்ரா அண்ணங்கள் போலவே பெண்மான்கள் போகுது பெண்மான்கள் போகுது பெண்மான்கள் போகுது உள்ளங்கள் ஏங்கிய பின்னால ஓடுது பின்னால ஓடுது பின்னால ஓடுது ஆடிடும் பூமி அம்பாட்டம் பாயுது ஆடவர் கண்கள் அங்கங்க மேயுது பூநாட்டமே அடி மாந்தோட்டமே உங்க அப்பாவை நினைச்சா ஐயோ 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 அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா பிள்ள அஞ்சாறு தானே பெத்தும் இருந்தா பல ஆனாலும் உடம்பு ஐயோ 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 அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா என்ன சொல்லிட்டு இருக்கான் இப்ப அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு பச்சை புள்ள தானே இப்ப இருந்து அவன வேலைக்கு போக போன்னு வரக்கணும் எப்படி அவன பச்சை புள்ளன்னு நீ நினைச்சிட்டு இருக்க நேத்து சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான் முந்த நாள் தியேட்டர் வாசல ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தா அட நீங்க வேற அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான் எல்லாத்தையும் உங்கள வரை நினைச்சுக்கிட்ட எப்படி அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா போட்டுக்கண்டா போட்டுக்கிறேன் இவனை பத்தி உனக்கு தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்ட ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர் வயிற்று உனப்பிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க அப்படி யாரா வந்தா நீ விசாரிச்சு பாருமா சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க அப்பா பேர் தான் சொல்லுவாங்க டேய் ஏனுங்க ஏனுங்க வண்டிக்காரர் இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம் பீ 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 மாப்ள இவ்வளவு வயர்மா நிக்கிறீங்களா ஏதாவது சாமான்களை எடுக்க கூடாது பீ மாப்ள சீக்கிரம் பீ எடுக்க மாப்ள அம்மா இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன் கிட்ட கொடுத்து விடு என்ன கரலா கட்டையாது மாப்ள இருங்க இது ரொம்ப வெயிட்டா இருக்கும் இதை விட சிறுசா ஏதாவது இருக்கான்னு தேடி பாருங்க வாங்க பாத்து போங்க மாப்பிள்ள வெயிட் தாங்க உடந்துற போறீங்க போங்க என்னத்த நீலாம் இந்தி பண்டிட்டாய் ஏமா என்னப்பா எப்படி இந்த ஆளு ரெண்டு பிள்ளைங்களை பேத்து என்ன போமா அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்கார கரெக்டா தான் பார்ப்பாரு அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே அது வரைக்கும் போதும் என்னடா அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா ஒண்ணு இல்லடா இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ் கிளாஸ்ல கார்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன் இல்ல எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க அதுல ஒரு 16 17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போலக்கு அதான் காலில இருந்து பாத்துட்டு இருக்கேன் கண்ணிலே சிக்க மாட்டேங்குது நீ கூலிங் கிளாஸ் போட்டுக்கும் போதே எனக்கு டவுட்ரா நல்ல கிளியா நீ பாத்தியா மாப்பிள்ள இந்தாங்க இங்க விடாதீங்க உள்ள போங்க என்னடா எழுத்து வீட்டையே பாத்துட்டு இருக்கீங்க புதுசா குடி வந்திருக்காங்களே பொண்ணா வச்சிருக்கா எப்படி அவளை கரெக்டா சொல்ற இல்லனா எந்த பாரு வாக்க மாட்டீங்களே யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினி நேசம் மாதிரி அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு அநேகமா அந்த ஆள் பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் பக்கத்துல ஒருத்த நீர வண்டி ஆட்டம் மேசு வச்சிருக்கானே அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன் பொண்ணு என்ன கலர் என்ன சைஸ் தேருமா தேராதா யாரா இவன் நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல அதுக்கு தான் தவம் இருக்கிறோம் மாப்பிள்ள
இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய், இங்க நின்னு பார்த்த புண்ணியம் இல்ல. பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்டா. கரெக்டா. கரெக்டா வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காதடே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா பஞ்சாம் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும் வேலை வெட்டி வேற இல்லையாச்சா ஜன்னட்டே எப்பவும் உட்கார்ந்துக்குவான் டேடே போதுண்டா நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறது விட்டுற போற இவன் காலேஜுக்கு போறது விட்டுற போறான் வெவஸ்தா கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு நேரங்களும் கிடையாதா எனக்கு வர எரிச்சல் கவனா பதட்டப்படாதற எப்படி இருந்தாலும் நான் பார்க்கத்தான் போறோம் கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான் ஆனா லேட் ஆன என்ன தெரியுமோ எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும் டேடி வந்துருச்சு என்ன புலப்படாது காலில இருந்து இப்படியே வீட்டு கடைசியில பேரு என்னடா என் பிள்ளையோட சேர்ந்ததை நீங்க ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க அப்புறம் தெரியும் ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வீட்டுலதாமா படுத்து கிடந்தேன் அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க பாத்தீங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான் ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும் என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்டேன் ஆமா தூக்கம் வரல அதான் எந்திரிச்சிட்டேன் நீ காலேஜ் போல ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரொம்பண்டா அறுப்பாங்க பத்து மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன் சரி சரி ஏங்க நின்றுட்டு நட உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம் இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க அங்க போகணும் என்னடா இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம் அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றீங்க என்னடா விஷயம்
அதுக்கு வித்தியாசம் இல்லையாடா. இது நேர எடுத்து விட. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுறியா நான் பதில் சொல்றதா? டேய் டேய் என்னமோ உங்க அப்பாவை கண்ட பயந்துக்கிற மாதிரி இப்ப சாவி தரப்புறியா இல்லையா? இல்லடா என்னால முடியாது மன்னிச்சு. என்னடா ரெண்டு பேரும் உருண்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? சொல்றா என்ன? டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாரா? இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியே சொன்னே? राजेंद्रन அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவன ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி. ரெண்டு பேரும் கவுண்டருங்க. அப்ப எனத்தோட தான சேரும். டேய் நான் உனக்கு ஏக்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன். என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிவே. அனாவசியமா ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். டேய் டேய் சும்மா சொல்லடா. அதுக்கு போய் கோச்சிக்கறியே. எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்க போய்டாத வீட்லயே இரு நான் வரேன். டேய் என்ன கூட மகன் லீவுடா. 1 மணிக்கு டான் வந்தறேன். வீட்லயே இரு. எங்க போய்டாத என்ன? வரடா வரடா. டேய் நீ வேலைக்கு போணும்னு சொன்னல? இல்ல அது எனக்கு இன்னும் 1 மணி நேர டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கற. நீ போ. நீ காலேஜ் போ. வாடா உன்னடா. இல்ல நான் நடந்து போய்க்கற. நீ போடா. வாடா. டேய் டேய் இங்க நடந்து நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க. இந்த கம்பெனி. ஆமா. நிஜமாவா? ஆமாடா நிஜமா தான். நீங்க தான். சரி மதியம் 1 மணிக்கு பாக்கலாம். வீட்ல ரோய். மணி ஒண்ணாச்சுமா. டேய் எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போய்டாத வீட்லயே. டேய் எனக்கு கூட மத்தியான லீவு. 1 மணிக்கு டான் வந்துருவேன். வீட்லயே இரு. எங்கேயும் போய்டாத என்ன? லட்சுமி லட்சுமி என்னண்ணா இங்க வாமா. என்ன பாரு ரா ராஜேந்திரன் வெங்கடானி இப்ப வருவாங்க. வந்து என்ன கேட்டாங்கன்னா பழனிச்சாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரணும்னு சொல்லணும். சொல்லுவியா? ராஜேந்திரனுக்கு போயிருக்குது. அவன் வந்துட்டாங்க. 6 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லி சாவி வச்சுக்கோ. ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்கு. சாயந்தரம் 6 மணி தான் வரும். சரிம்மா சாயந்தரம் வரேன்னு சொல்லு. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா. ஆமா எக்ஸாம் வருதுல்ல ஒழுங்க பார்த்து படி. என்னடா ஆள் இல்லையா? அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா. எங்கயோ சினிமாக்கு போயிருக்கானா? சினிமாக்கா? என்னடா இது வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனது இல்ல. இன்னைக்கு மட்டும் எப்ப எங்கம்மா ராஜா தியேட்டர்ல சினிமா பார்க்க போயிருக்கான்? ஆமா நாங்க ரெண்டு பேரும் அங்க தான் சினிமா பார்க்க போறோம். டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம். இல்லையா வேற ஏதாவது சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு சரியா 7 மணிக்கு தான் வருவோம் சொல்லுமா? சரி சொல்லிடு. நடரா நடரா நடரா.